இன்றைக்கி உன்னுடைய நீண்ட கால ஒரு ரொம்ப ஆசையாக நீ ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்த ஒரு பிளேஸ் தான் நம்ம போகிறோம். ரொம்ப வருஷமாக என்ன ஒரு பிளேஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப இருக்கும். ஆமாம், என்னென்னா அது சர்ப்ரைஸ். ஏன்னா இப்பயே சொல்லிட்டோன்னு வச்சிங்க, அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இன்றைக்கி சர்ப்ரைஸ் உடைக்க முடியாது. ஸோ கா இன்றைக்கி என்னென்னா, ஆக்சுவலி என்னுடைய ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சென்னையில் வந்து மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் இருக்குமா தமிழ், 15 இயர்ஸ் ஆக போகுது. இது வரையில் இந்த போகலாம் அந்த போகலாங்குவோம், அந்த பக்கமாக 1000 டைம் போயிருப்போம். பட் ஆனால் அந்த பிளேஸுக்கு மட்டும் நான் போனதே இல்லை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சதுனால ஓகே, இன்றைக்கி போயிட்டு அவளோட நீண்ட கால ஒரு ஆசையை நிறைவேற்றினா அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். பட் ஆனால் அவளுக்கு இதை நான் சொல்லவே இல்லை, எங்கே போகிறேன்னு தெரியாது. கிளம்பி வா, உன்னுடைய ஒரு ஆமாம் உனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லி அழைச்சிட்டு வரேன், ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் எங்கன்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் மோத்தில் அன்ஹாப்பியாக தான் தெரியுது. காரணம் தெரியாமல் இடத்துக்கு போகிறோம், எங்கே தூக்கிட்டு போகிறேன் அதிகபட்சம் அப்படிங்கிற ஒரு அலைச்சல தான் அலட்சியத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது. சரி வாங்க போகலாம், போகலாமா? வண்டியிலேயே உட்காரு, எதுவுமே கேட்கக்கூடாது. நடுப்புறேன் நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் வண்டியை உனக்கு சொல்லுவேன். பட் ஆனால் நீ கெஸ் பண்ணணும், அங்கே போகணுன்னா இது என்ன ஏது எந்த மாதிரி பிளேஸுங்கிறது நீ கெஸ் பண்ண போகிற. நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா ஓகே, யூ ஆர் த வின். ஓகே ஓகே காய்ஸ், நம்ம ரொம்ப நேரம் டைம் பேஸ் பண்ணோம்னா, ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஜேர்னியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே இங்கேருந்து ஆகும். ஏன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், இந்த டைம் வேறு பீக் ஹவர்ஸ் வேறையா. ஸோ இந்த பீக் ஹவர்ஸில் பயங்கர இதாக கூட கொஞ்சம் நேரம் பற்றி இங்கே மாட்டிக்கிறேன். கேட்டுகிட்டே இருந்த ஆசையா, அந்த இடத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம். இன்னொரு 3 மினிட்ஸுக்குள்ளே நம்ம ரீச் ஆயிடுவோம் நினைக்கிறேன். 2 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். ஓகே காய்ஸ், என் தமிழ் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நாள் கேட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு இடம். இங்கே இருக்கிற ஒரு கோயில் கபாலீஸ்வரர் கோயில் போகணும்னு என் முன்னாடி ரொம்ப ஆசை கேட்டுகிட்டே இருந்தா. ஆமாம், இது வந்து அதோட குட்டி. ஆக்சுவலி இந்த இருக்கு பற்றியா, இந்த ஸ்கூலு பற்றியா, அந்த ஸ்கூலில் நீ வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இந்த ஸ்கூலை ஞாபகம் வச்சுக்கே. நான் இது என்ன காரணங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா நேராக போனோன்னா பீச்சில் போய் விழுந்துடலாம். பீச்சு தான், பட் ஆனால் இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதா இதில் விஷயமே இருக்குது. உனக்கு ஏன் இந்த பீச் ரொம்ப பிடிக்குங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீ ரொம்ப நேசிக்கிற ஒரு ரொம்ப விரும்புகிற ஒரு ஆக்டர் யார் தெரியுமா தமிழ் இண்டஸ்ட்ரியில்? யார் யார் யார்? தளபதி வீட்டுக்கெல்லாம் நம்ம போகல, அவர் வாக் பண்ணுற பீச்சுக்கு தான் போகிறோம்.
இந்த பீச்சில் போனால் காலை நேரத்தில் போனால் அவரை மோரில் ஷூட்டிங் இல்லை அப்படின்னா அவரை வந்து இந்த பீச்சில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவர் நம்ம ஈவினிங் போகிறதுனால கண்டிப்பாக அவர் இருந்தால் கூட வரமாட்டார். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி அவரோட ரெசிடென்ட்டையும் பார்க்க போகிறோம். நீ வீட்டுக்கு தானே சொன்ன, ரெசிடென்ட்ங்கிறது இங்கிலீஷும் வீடுங்கிறது தமிழ், தமிழ்நாட்டில் வந்து அங்கே பாருங்கள் ஈட்டப்பில் பாருங்கள் அழகாக அந்த பீச்சு அழகாக கல்லை புரண்டு ஓடுது. இப்போ நம்ம கேசுரினா டிரைவ் அப்படிங்கிற இந்த சாலைக்குள்ளே நுழைகிறோம். இந்த சாலை தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடு இருக்கின்றன. இந்த இடத்துல தான் வந்து அவர் சைக்கிளை வந்து அந்த இது காமிச்ச முடியாது ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் தான் போயிட்டு ஓட்டு போட போனார். அப்படி ஓட்டு போடும்போது தான் பெரிய ரகலே உண்டாங்கன்னு இல்லையா, மக்கள்லாம் சேர்ந்து போட்டு. ஸோ இங்கே தான் விஜயோட வீடு இருக்குது. நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்தேன்னு சொன்ன தெரியுமா, அவங்க வீடு இதுக்குள்ளே போகிற இந்த இதில் போனால் இதாப்பில் இருக்கிறது அவங்க வீடு, அந்த பக்கம் ஒரு கடல் மாதிரி இருக்குது பீச்சுக்கிட்ட. ஸோ இதுதான் விஜய் அண்ணனோட வீடு. இங்கே வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து எனி டைம் வந்து வெயிட்டிங்கில் நிற்பாங்க. இதாப்பில் அஜித் சார் தான் வரான்னு நினைக்கிறேன். என்னது இது, அது வீட்டை காம்பவுண்டர் காணும் இது இல்லையா, வீட்டை மாற்றிட்டாங்க நினைக்கிறேன். விஜய் அது வீட்டை காம்பவுண்டர் காணுமா, ஐயோ இடிச்சுட்டாங்களா, ஆஹா வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வீடு தான் தங்களு, ஓ மை காட், ஓ சாரி 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 நேயர்களே சாரி. இந்த இருக்கு ஏன்னா எப்படா அது வீட்டுக்கு முன்னாடி 10 பேர் நிற்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். இப்போ பாருங்க, ஆ இதுதான் அவங்க வீடு. இப்போ பார்த்துக்கு பார்த்துக்கிட்டியா, இதுதான் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடு. வீட்டுக்குள்ளலாம் போய் பார்க்க முடியாது, கொமட்டிலே குத்துவார். அந்த சின்ன ஒரு கேட் இருக்குத்தியா, அங்கே தான் வந்து உள்ளே போயிட்டு வர இடம். போறியா, போய் வீடு, நான் வீடியோ எடுக்கிறேன் போ. இதுதான் வந்து வாட்ச்மேன் உள்ளே இருப்பார், நம்ம வெளியில் நின்னா வாட்ச்மேன் கிடையாது. இந்த கேட்டை தாண்டி உள்ளே போக முடியாது, புல்லட் ப்ரூஃப் இந்த கேட்டனா. இதுதான் விஜய் வீடு, கேட்டாலும் கேட்கலனாலே இதுதான் தளபதி வீடு. இதுதான் அந்த வீட்டுக்கு நம்ம மாடிக்கு போனோம்னா விஜய் பார்க்கலாம். ஏன் நிற்கிறாங்க, அது வீடு இங்கே இருக்கு விஜய் வீடு, இது பக்கத்து வீட்டுக்காரங்களோட மாடி. விஜய் வீட்டை பார்க்கலாம், சரி போ வா 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 இறங்கு. தளபதி விஜய் வந்துட்டு பார்க்கும் ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேற. நிஜமாவே எனக்கு ரொம்ப கை காலா ஷிவரிங்காக இருக்குது. 15 வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாள் அது சென்னைக்கு வந்ததுலேருந்து நாங்கள் விஜயை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். பட் இன்றைக்கி தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, கேட்ட பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. நியர்பை பீச்சு தான் இருக்கு ரொம்ப. ஓ இந்த பீச்சில் தான் நம்ம தளபதி வாக்கிங் போவார், அதுவும் எப்பயாவது ஷூட்டிங்கில் டைமில் போவார்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதை நம்பி நம்ம வந்துட்டோம். ஆமாம் இந்த பீச் நம்ம எதுவும் வந்ததே இல்லை, இதுலேயே நம்ம வந்து ஒரு மெயின் பீச்சுக்கு வந்திருக்கோம், இந்த பீச்சுக்கு நம்ம வந்ததே இல்லை. திருவான்மியூர் எல்லாமே பக்கமா தான் இருக்கும்.
ஓகே தமிழ் என்ஜாய் பண்ணு. தமிழாக இருக்குல்ல ஆனா பிள்ளைங்க இல்லாதது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கு. பரவாயில்ல அடுத்த டைம் நடந்து சொல்லுவோம். ஏன் அவளும் பீச்சு இப்போ வீட்டை பார்க்க வேணாமா? கூட்டம் செமையா இருக்குல்ல இங்க. ஓகே பரவாயில்ல கரை ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால செமையா இருக்கு. என்னது உள்ள அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருக்கு. இந்த வீவே வீவு தான். இதுதான் வாக்கிங் வந்து இதுலயே போறவங்களுக்கு போயிட்டு அதே ஒரு வரேன். இதெல்லாம் ஒரு லைஃப் தான் தம்பி இல்ல பெரிய கொடுக்கணும். வெயில் வேற குழம்பு எடுக்குது. ஓகே இதான் நீ என்ன மைக் இருக்கா? ஆமா நான் தான் பேரும் என்னது எனக்கு என்ன பேரும் தெரில அதனால போய் பார்த்துருக்கேன். இது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப. நான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த வீடு ட்ரிப்பே வந்து ஒன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடையது. எனக்கு தான் ஸோ உனக்கு கொடுத்துட்டேன்ல நீ ஹாப்பியா? அவ்வளோதான் அது போதும். அடுத்து வந்து தளபதி வர்ற தளபதி வந்து வாக் பண்ணுற இடத்தையும் பார்த்தாச்சு, தளபதி வீட்டையும் பார்த்தாச்சு. தளபதியை தான் இன்னும் பார்க்க முடியல. அதையும் என்ன வச்சுக்கேன் அவங்க சூரிய ஒளி தான் போடுன்னு நினைக்கிறேன். இப்படி நிற்கிறதா நமக்கு சேஃப்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும் இப்படி தான் தெரியும் அங்கே தான் தெரியாது. புரியுதா? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிள்ளைங்க இல்லாமல் நம்ம கூட தனியாக வந்து ஜெயிப்பு இருக்கோம். இதை பார்த்தாலே அவ்வளோ காண்டாக வரும் தான். ஐயோ என்ன ஆமாம் பார்க்கலாம். பத்து ரிங்கு வாங்கிட்டேன். 50 ரூபா யார் என்ன வர மாட்டேங்குது கை மாட்டிக்கிட்டு இல்லை வைக்கிறேன். என்னடா கிராஸா இருக்கு எப்படி உழப்புறது கிடையாது. எதை எய்ம் பண்றது? எய்ம் பண்ண கூடாது அழகா அடிக்க வச்சிருக்காங்க. ஐயோ எடுத்துட்டீங்களா? 5 பொருள். ஐயோ ஐயோ எப்ப மீதி நீ போடுறியா? நீங்களே போட்டு தரீங்களா? அது கிடையாதா? உள்ள மாட்டேங்குது. உள்ள போவே போகாது மூடிதான் விழுவோம். இது நல்லா இருக்கு. இந்த எது கீழே விழுந்துச்சு லூசு மழையை விழுந்த மாதிரியே பேசுது. இது ரெண்டு தான் இருக்கு.
இந்த பாருங்க இந்த ஆசைக்கு போங்க. பணமே கொடுக்கல பேலன்ஸ் கேக்குறாரு. எஸ் ஜி அவரு இது ஆசைக்கு தானே. ஆமா அப்படியா? ரெகுலராக வந்து டெய்லி 50 ரூபா கொடுத்துட்டே இருந்தால் விழுந்துரு ஒரு நாள். ஆ பின்னாடி அவன் பின்னாடி தான் ஃபோக்கஸ் பண்ணணுமா? இதுக்குள்ளே போவாது, இந்த வட்டத்துக்குள்ளேயே போவாது. எதுலேயுமே பெருசுக்குள்ளே போகுமா? எந்த பெருசுக்குள்ளே போகாது, இந்த இதில் மட்டும் நடராஜர் பாதி தான் ஓகே. அப்படியா? ட்ரை பண்ணுறேன். இது எப்படி தான் டெக்னிக்கல் சொல்லிக் கொடுங்க, நான் அடுத்த டைம் வரேன். விளையாடுறியா? உன் திறமையை பார்க்குறேன். பாதி வாங்க, 5 வாங்க, 25 ரூபாய்க்கு வாங்கவா? ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்றியா? வா ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? அமிழ் எவ்வளோண்ணா? இதெல்லாம் இருக்குது, உனக்கு எது வேணும் சொல்லு. அண்ணன் சொல்லுவார் எது சொன்ன இருக்குது. எப்படியும் அதான் வாங்க போகிறேன். எதுக்கு எனக்குள்ளிக்கிட்ட காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக பொழுதும் போயிடுச்சுன்னு நினைக்க. இதுக்கு மேலே கோபுரோட வீடியோ எடுத்தோம்னா வீடியோ வராது, நாங்கள் வந்து நிழல் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான அப்படியே திரும்ப நாங்கள் உங்களை சந்திச்சுட்டே இருக்கோம். இன்னும் சூப்பர் சூப்பரான வீடியோ, இன்னும் நிறைய ஒரு வித்தியாசமான ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் ஆசையாக தான் இருக்குது. பண்ணிகிட்டே இருப்போம். கிளம்பலாமா? ஓகே, பாய் சொல்லுங்கள். பாய் பாய்.